சிசேரியன்னா என்ன? இது ரொம்ப காமனான ஒரு வார்த்தை, நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்படுறது. எப்படி டெலிவரி ஆச்சு அப்படின்னு கேட்டால் சிசேரியன் ஆச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். சிசேரியன்னா என்ன அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி தான் காமனானது. அது ஒரு ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ், அதாவது நேச்சுரல் ப்ராசஸ் அது. அப்போ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பேபி சரியான ஒரு வளர்ச்சியை அடைஞ்சது, நம்ம உடம்பே வந்து அதுக்கு ஒரு ட்ரிகர் கொடுக்கும். ஓகே, பேபியோட க்ரோத்து ஃபுல்லாகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அப்போ பேபி வந்து வெளில வந்தால் நல்லபடியாக இருக்கும். அந்த ட்ரிகர் வரவும் அந்த கர்ப்ப வாய் வந்து திறக்க ஆரம்பிக்கும், கர்ப்பப்பை சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த டெலிவரிக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதில் ஏதோ ஒரு தடங்கள் ஆகுது, பேபியால் வந்து கீழே வந்து நேச்சுரல் ப்ராசஸில் வர முடியலை, எலும்புகள் வந்து குறுகி இருக்கலாம், இல்லைனா பேபி பெருசாக இருக்கலாம், இல்லைனா வந்து பேபியோட பொசிஷன் வந்து அப்நார்மலாக இருக்கலாம், இல்லை வலி வந்து சரியான அளவுக்கு வராமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேறு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா பிபி சுகர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறப்ப அவங்களுக்கு நார்மல் டெலிவரி சாத்தியப்படாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சிசேரியனுக்கு போகிறோம். ஸோ சிசேரியன்றது ஆக்சுவலாக தாயையும் குழந்தையும் காப்பாற்ற, உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்ரேஷன். ஸோ அப்படி தான் நாங்கள் கைனகாலஜிஸ்ட் வந்து பார்ப்போம். இப்போ இருக்கக்கூடிய வசதிகளாலேயும் ஆன்டிபயோட்டிக்ஸாலேயும் சிசேரியன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு அறுவை சிகிச்சையாக இருக்குது. அப்போ ஆல்ரெடி பெயினில் இருக்காங்க, அப்போ சிசேரியன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லும்போது அந்த பெண்களுக்கும் சில அந்த குடும்பத்தினருக்கும் இன்னும் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இவ்வளோ நேரம் வலியில் இருந்துட்டு இன்னும் ஆப்ரேஷன் வேறு பண்ணுவாங்க, அது வேறு எனக்கு வலி இருக்கும், இல்லை ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வரலாமா? ஸோ இந்த மாதிரியான பல குழப்பங்கள் அந்த குடும்பத்தினருக்கும் அந்த பெண்களுக்கும் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ சிசேரியன்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ இப்போ கீழ்வழியாக நார்மல் பேசேஜில் பேபியால் வர முடியாது அப்படின்றக்கப்ப மேலே நம்ம வயிற்றில் ஒரு கட்டை கட் பண்ணி, வயிற்றில் உள்ள லேயர்ஸ் ஸ்கின்னு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த தசை பகுதிகளை கட் பண்ணிவிட்டு வயிற்றினுடைய பகுதிக்குள்ளே போவோம். போன பிறகு அங்கே கர்ப்பப்பை இருக்கும். கர்ப்பப்பையினுடைய மேல் பகுதியில், ஐ மீன் கர்ப்பப்பையினுடைய மேலே வந்து நம்ம ஒரு கட் போட்டு அதை ஓப்பன் பண்ணி அது வழியாக பாப்பாவை வந்து நம்ம டெலிவரி பண்ணிவிடுவோம். பாப்பாவை டெலிவரி பண்ணது நஞ்சு கூடையே அதேமாதிரி நம்ம டெலிவரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த க்ளீன் பண்ணும்போதே கர்ப்பப்பை வந்து அழகாக சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம கட் பண்ணோமோ அந்த இடத்துல கர்ப்பப்பையை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரியே கீழேருந்து எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே போனோமோ அதே மாதிரியே எல்லாத்தையும் திரும்ப பழையபடி க்ளோஸ் பண்ணி நார்மல் அந்த இதுக்கு வந்து கொண்டு வந்துடுவோம். ஆக்சுவலாக எந்த ஆப்ரேஷன்னாலும் ஒரு வலி வந்து நமக்கு ஆப்ரேஷன் பண்ண பிறகு இருக்க தான் செய்யும். அது மயக்க மருந்தோட எஃபெக்ட் இருக்க வரைக்கும் தெரியாது, போன பிறகு தெரியும். ஆக்சுவலாக பார்த்தா சிசேரியனில் இந்த கர்ப்பப்பையில் போடுற கட்டோ இல்லை பேபி டெலிவரியோ அதனால் அந்தளவுக்கு ஒரு வலி வராது. பட் வயத்தில் நம்ம போடக்கூடிய கட்னால் வலி இருக்கும். ஏன்னா இப்போ எந்திரிக்கும் போது, பெண்ட் பண்ணும்போது, மூவ் பண்ணும்போது பெயின் இருக்கும். எந்த ஆப்ரேஷன்னாலும் முதல் 24லேருந்து 48 மணி நேரம் தான் அதிகமான வலி இருக்கும். அந்த 48 hours to 2 days அப்புறம் நல்லாவே பெயின் ரெடியூஸ் ஆகிடும். மேக்ஸிமம் பாசிபிள் ஓரளவு நம்மளால் நார்மல் ஒர்க்கே வந்து பண்ணுற மாதிரி நார்மலாக நடமாட முடியும். தட்ஸ் வாட் ஐ மீன். ஸோ அப்போ சிசேரியன் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண பிறகு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்துலேயே தண்ணி அது மாதிரி வந்து லிக்விட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு 12 மணி நேரம் ஆனதுமே அவங்களுக்கு ஜூஸஸ், கிளியர் லிக்விட்ஸ்னு சொல்கிறது ஜூஸஸ், அதே மாதிரி இளநீர் அப்படி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் டேயே இட்லி ரைஸ் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போலாம் நாங்கள் 2 days, 3rd day வீட்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். மோஸ்ட்லி இப்போ போடக்கூடிய தையல் எல்லாமே தானாகவே தோலில் சேர்கிற மாதிரி தான் போடுறோம். வெரி ரேர் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அதை தையலை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் போடுவோம். அந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல ஏதாவது கட்டி இருக்குது, இல்லை திக்காக இருக்குது, ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டியிருக்கு, அப்படி ஏதாவது ஒரு சமயத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய தையலை வந்து போடுறோம். ஸோ இது வந்து சிசேரியன் பண்ணுறது எல்லா டாக்டர்ஸ் எந்த டாக்டராக இருந்தாலுமே மேக்ஸிமம் நார்மல் டெலிவரியை தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். நார்மல் டெலிவரி தான் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு. பட் தெர் இஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது, பேபிக்கோ இல்லை தாய்க்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், குழந்தையினுடைய மூளை பாதிக்கப்படலாம், ஆக்சிஜன் கம்மியாகலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தாயையும் குழந்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையாகத்தான் சிசேரியனை வந்து நாங்கள் பார்க்குறோம். நீங்களும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ தேவைப்பட்டால் சிசேரியனும் சேஃப் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ வெரி மச்.